பீஸ்ட் படத்தின் 100வது நாள் படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாக கூறி படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். அதுவும் இயக்குநர் நெல்சனே இந்த புகைப்படத்தை அவரது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். வலிமை படத்தின் 2வது பாடலை விரைவில் வெளியிட உள்ளதாக படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். தாமரை வரிகள் எழுதியுள்ள இந்த பாடலை சித் ஸ்ரீராம் பாடியுள்ளார். ஏற்கனவே அஜித்துக்கு சித் ஸ்ரீராம் பாடிய கண்ணான கண்ணே பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மாநாடு பக்கத்தின் காட்சிகளை செல்போனில் படம் பிடித்து அதனை சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட வேண்டாம், அனைவரும் இந்த படத்தை திரையரங்குகளில் காணட்டும் என படத்தின் இயக்குநர் வெங்கட் பிரபு பார்வையாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாநாடு படத்தின் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ரீமேக் உரிமையை கைப்பற்ற கடும் போட்டி நிலவுகிறது. மாநாடு படம் வெளியான மறுநாள் படத்தை பார்த்த பாலிவுட்டின் முன்னணி தயாரிப்பாளர் ஒருவர் ஒரு பெரும் தொகை கொடுத்து படத்தின் ரீமேக் உரிமையை பெற முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய விருதை தொடர்ந்து பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் அசுரன் படத்துக்காக தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. இதனை தனுஷ் தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஷாருக் கான் படத்தில் நயன்தாரா விலகியதாகவும் அவருக்கு பதிலாக சமந்தா நடிப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் இப்படத்தில் நடிக்க சமந்தாவை அழைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே நயன்தாரா நடிப்பது உறுதி என்றும் ஷாருக் கான் மனைவி ஹௌரிகான் நயன்தாராவுக்கு அதிக சிபாரசு செய்கிறார் என்றும் தகவல்கள் கசிந்துள்ளது. பொன்ராம் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து வரும் 46வது படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொன்ராம் படம் என்றாலே காமெடி, காதல், ஆக்ஷன் கலந்த ஒரு குடும்ப படமாகவே இருக்கும். அந்த வகையில் இந்த படமும் அப்படித்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாண்டியராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வெளியாகும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டது. நிலையில் இப்படத்திற்கு போட்டியாக அருண் விஜயின் யானை படமும் ரிலீஸாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரசிகர் ஒருவர் நீ இன்னும் சாகவில்லையா என யாஷிகாவிடம் கேட்டுள்ளார். அதற்கு யாஷிகா தயவு செய்து நான் சீக்கிரம் சாக வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள் என பதில் கொடுத்துள்ளார். அதற்கும் அந்த ரசிகர் கண்டிப்பாக வேண்டிக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். அந்த ரசிகரின் கமெண்டிற்காக பலர் யாஷிகாவிற்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். கடந்த வருடம் வெளியான சூரரை போற்று படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடித்த அபர்ணா பாலமுரளியின் நடிப்புக்கு பாராட்டுகள் குவிந்தது. அதன்பின் தற்போது அபர்ணா மலையாளத்தில் காமெடி நடிகரான நீரஜ் மாதவ் என்பவருக்கு ஜோடியாக சுந்தரி கார்டன்ஸ் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்தியாவில் புகழ்பெற்ற பின்னணி பாடகியாக விளங்கும் ஸ்ரேயா கோஷலின் சம்பளம் விவரம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அவர் ஒரு பாடலுக்கு 3 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் வரை சம்பளம் வாங்கி வருவதாக கூறப்படுகிறது. நயன்தாரா சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் 4 படுக்கை அறைகள் கொண்ட 2 வீடுகள் வாங்கியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தனுஷ் ஆகியோரின் வீடுகளும் போயஸ் கார்டனில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயில் படத்தை திரையிட தடை விதிக்க கோரி ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் தற்போது சுமூக தீர்வு ஏற்பட்டுள்ளதால் திட்டமிட்டபடி இந்த படத்தை வருகிற டிசம்பர் 3ஆம் தேதி வெளியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன்லால், மஞ்சு வாரியர், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள மரக்கார் திரைப்படம் வரும் டிசம்பர் 2ஆம் தேதி ரிலீஸாக உள்ளது. நிலையில் படத்தின் 3வது டீசரை மோகன்லால் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். பிரபல இசையமைப்பாளராக வலம் வரும் தமன் தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி, தெலுங்கு போன்ற மொழி திரைப்படங்களிலும் இசையமைத்து வருகிறார். இவர் ஒரு படத்திற்கு 2.5 கோடியிலிருந்து 3.5 கோடி வரை சம்பளம் வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது.